வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தானே அப்படி நேற்று நைட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ காலைல தான் வீடியோ போடலான்னு காசு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததால் நேற்று நைட் நல்லா குறை கொடுத்துங்கிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் அந்த வீடியோ போகலாமே அப்படின்றதா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த கன்று எப்படி இருக்குது, நம்மளுக்கு கிடச்சதா இல்லையா, அப்படியே கிடச்சிருந்தா அதோட ரேஞ்செலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த கன்று வாங்குறதும் வாங்காத உங்கப்பட்ட உங்கள் தனிப்பட்ட விருப்பம் என்று தெரிவித்து கொண்டு பார்க்கலாம். இது எனக்கு வீடியோ காரணக்காக ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தால் வாங்க, தேவைன்னா விட்டுருங்க. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகே, நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 44 கார்டு இருக்குது. சரி ஓகே, 44 கார்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்றிலே சுற்றுவோம் அப்படின்னு பார்த்தேன். ஓகே, ஒன்று சுற்றினா நம்மளுக்கு கொடுத்துருவானுன்னு நினச்சேன். சரி, அவர் ப்ரோ பிளேயர் ஆச்சா கொடுத்து போடுவானுங்கன்னு நினச்சேன். 24 நிமிடத்துக்கு தான் கொடுக்குறானுங்க. அரே யார் கொடுக்க மாட்டானுங்க பழகுதே. சரி ஓகே, ஒன்று ஒன்றாவே சுற்றுவோம். பேசிக்கண்ணா என்னது இப்படி பண்ணுறீங்களே, நான் ஒரு மிகப்பெரிய ப்ரோ பிளேயர்ன்றத அடிக்கு ஒரு தாடி காட்டலான்னு பார்த்தா இதாக இருக்குதா. அப்படியே இதை மட்டும் கிளிக் பண்ணுறங்க. இதுவே 10 பூரா ஆயிரத்துல பாருங்க. கரீனா கேட்குதா, இதான் கேமிங் தமிழ் ஐடி ஆ பார்த்துக்கிட்டு தட்டி கொடு. அது தெரிஞ்சு எனக்கு 24 மணி தான் குடிப்பியா என்னையா. அரே கிடைக்காது பழகுதே, இது வச்சு தான் டெஸ்டிங் ப்ராசஸ் போடணும் பழகுதே. 24 மணி நேரத்து வச்சு தான் டெஸ்டிங் ப்ராசஸ் போடணும் பழகுதே. சரி ஓகே பார்ப்போம். அப்படியே விநாயகா இந்த டைம் மட்டும் என்ன வேஞ்சுன்னா சொர்ணாக்கா என்னும் அவர்களுக்கு மொட்டை அடித்து காது அதனது அது பேர் என்னது மூக்கு குத்துவோமா காது குத்துவோமா காது குத்துவோம் என்று தெரிவித்து கொள்ள பாட்டு கேட்கறது. 24 மணி நேரம் டாய் ஓகே, இந்த தராசு தட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு கொடுத்துருக்கோம். இந்த தாம்சன் கண்ணை தற்போது நிலைமையில் நம்ம எடுத்துள்ளோம். இதோட ஃபீலிங் எப்படி இருக்குது என்று கேட்டிங்களேன்றா, இந்த சுவிச் ஆஃப் பண்ணி சுவிச் ஆன் பண்ணிக்கலாம் பழகுதே. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கடிகாரம் முழு மாரி ஒன்று ஓடுதே. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறோம் மஞ்சள் கலர் ரயில். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வச்சு வச்சே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி விட்டோம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறதே. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன சந்தோஷமாக இருக்குது. இது நம்மளை சுத்த விட்டுருவாங்களோன்னு நினச்சேன். எப்படியே கர்ணா கண்ணுக்கு ஃபோன் பண்ணி இப்போ தான் மாப்பிள்ள நான் தான் மாப்பிள நான் தான் எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று தெரிவித்துக்கொள்ள பாடுகிறது. எங்கே பார்க்குது டாம்சன்? எங்கே இருக்கு ஏற்கனவே டாம்சன் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஏற்கனவே டாம்சன் வந்து இது அதிகம், அதாவது ரேஞ்ச் அதிகம். இப்போ ரேஞ்ச் அதிகம், ரீலோடு வேறு ஃபாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலி ரீலோடு கொஞ்சம் ஸ்லோ தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நான் இப்போ ஒரு ட்ரைனிங் போய்ட்டு ஒரு ட்ரைனிங் முடி பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்கா இல்லை நல்லா இல்லையா ஒஸ்ட்டு மிகே ஒரா ஆண்டி இண்டியனாடா அப்படின்றத நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃபுல் ரிவ்யூ போட்டுடலாம். அதான் நம்ம எப்போ வாங்குவோம், வாங்கிட்டு இப்போலாம் வந்து கன் ரிவ்யூவில் அப்படியே போட்டுருவோம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஏன்னா நம்ம சுற்ற போகிறாங்க நம்ம பசங்க. சரி சப்போஸ் சுற்ற போகிறவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் நல்லா, அதனால தான் என்று தெரிவித்துக்கலாம் பாடுகிறதே. அதுக்குள்ளே லைக் யார் யார் போடலையா லைக் போட்டுருங்க, யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க என்று தெரிவித்துக்கொள்ள பாடுகிறது. அதேமாரி இது எதுவுமே பண்ணல அப்படின்னா போட பாட்டு சுட்டா முறைக்கு சாப்பிடத்தான் இருக்கு. ஆ மணக்குது மணக்குது மணக்குது. பட் சவுண்ட்லாம் ஒரே மாதிரி தாங்க, சவுண்ட் சத்தம் மட்டும் குடு குடு குடுன்னு விட்டுருக்கலாம். ஏன்ப்பா என்னப்பா ஆளே இல்லை பழகுது ஆளே அழகா வாங்கப்பா வாங்கப்பா நல்லா சரியான காணல வந்துருங்க வாங்கடியோய் மாப்பிளா போட பாட்டு சுட்டா போடு 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 பாட்டு சுட்டா போடு பாட்டு சுட்டா முறுக்கு சாப்பிடத்தா இருக்கு. இது என்ன ரைட் சைலிங்கன்னா அது 48 இது குண்டே ஏன்னா தெரியுமாப்பா, கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இந்த கன்று எடுத்துகிட்டு போய் நல்லா கை காலெலாம் பழம் பழம் அந்த எவனோ பூச்சி ஆடா கொய்யால முதல்ல அடிச்சு விட்டானே மாப்பிள்ள. என்ன மாப்பிள எப்படி பண்ணி விட்டானுங்க, முதல்ல ரேஞ்ச் தானே செக் பண்ணணும். இரு ரேஞ்ச் செக் பண்ணுவோம், நம்ம அடிவி தானே செக் பண்ண வரோம். ஆ ஓகே, இதே இதெல்லாம் ரேஞ்சே கிடையாது ஆல்ரெடி, இதுக்கு ரேஞ்ச் இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க வரேன். இப்போ யாருக்கிட்ட ரேஞ்சுனா இன்னும் ரொம்ப லாங்காக இருக்கணும், அதான் ரேஞ்சு நல்லாயிருக்கும். டே எங்கடா இருக்கு ரேஞ்சுனா இன்னும் இங்கே இருக்கணும். அடா இது இப்போ பார்க்கணும் ஏற்கனவே இந்த ரேஞ்ச் தான்டா வீர மாதிரி. இது எதுவும் ரேஞ்சில் எக்ஸ்ட்ரா மாதிரி இல்லை போடு எட்டு. ஆனால் ரீகாயில் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அரே யார் ரீகாயில் மட்டும் முன்ன எல்லா குண்டும் மேலே வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, இப்போ அது இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருங்க. நான் ரொம்ப லாங் போய் ஆடுறேன்.
ஒம்போதான் போது எங்கடா கொடுத்துக்கிறீங்க? எதுவும் கொடுத்த மாதிரியே தெரியலடா எனக்கு. எனக்கு உண்மையாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்னு தெரியலப்பா. முதல்லையே ரேஞ்ச் சூப்பராக அந்த மாதிரி இருந்துக்குது. அரே யார் முன்னா பாய், என்ன பாய், போங்க பாய், இப்படி அடிச்சு விட்டீங்களே பாய். ஓகே, ஸோ எங்கூர் பையன் அதான். ஆஹா, என்னென்னவோ வீலமே தெரியல. உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்குதான்றதை பாருங்கள். ஆஹா, ரீகாயில் ஓவர் ஆகுது. ஸோ அதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஓவராக அதிகமாக விளம்பரம் இருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயில் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். ஸோ ரேஞ்சுன்னு ரேஞ்சுனா அதை இந்த டைமில் அடிக்கிறது இல்லையா, லாங் ரேஞ்சுக்கு அந்த மாதிரியே. ஏ பரவாயில்லடா, அடிக்குதுடா, அடிக்குது. பட் கரெக்டாக ட்ராக் பண்ணாதான் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ரீகாயில் மட்டும் ஆகிற ஃபீலிங் இருக்கு எனக்கு. உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றதை மறக்காமல் மனசில் அமல் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரீகாயில் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகிறது. உங்களுக்கு என்ன உருவாகுது என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆஹா, ஓகே, இப்போ டேமேஜ் இது. பட் நார்மல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேண்டதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சாரி இந்த கன் வந்து பார்த்திங்கன்னா ரீகாயில் ஓவராக ஆகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் லாங்கில் வரவனுக்கு வீது, பட் ரீகாயில் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதே தான். ஸோ லாங்கில் இருந்தவங்களும் எட்டி வீது நல்லா ட்ராக் பண்ணால் வீது, பட்டு ரீகாயில் மட்டும் மின்னிருந்த மாதிரி ஆகலையோ. அதாவது ரொம்ப ரீகாயில் மீன்ஸ் வந்து குண்டு அதிகமாக விழாமல் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி போதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட ஃபீலிங் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மாதிரி மிகவும் தமிழ் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவனுக்கு கொடுத்த ரேஞ்சுக்கு நான் லாங் ரேஞ்ச் அளவுக்கு அடிக்கணும்னு நினச்சேன்னா லைட்டாக ரீகாயில் ஆகுது. ஸோ என்னை பொறுத்தவரை அது கண்டிப்பாக நான் ஒத்துக்கொள்வேன். இது வாங்கினதெல்லாம் நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நம்மளுக்கு உண்மையாகவே என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லணும். அஞ்சு குண்டில் மூணு குண்டு தான் படுது, ரெண்டு குண்டு பண்ணல. போடு குறி காட்டால் அடிவே மாட்டேங்குது. அதேதான் 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 எனக்கு லாங்குவேஜ் எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை காய்ஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் யாருன்னா டாம்சன் கண்டினியூஸ் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் வாங்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் வாங்குறதும் வாங்குறதும் தனிப்பட்ட விருப்பம் திருக்குள்ளே பாடுகிறது. அவ்வளோதானபா. ஸோ இந்த வீடியோ இதுக்கப்புறம் நம்ம அடித்தா கண்டிப்பாக போர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபன்னும் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வீடியோவில் வந்து. இல்லை உண்மையாகவே நீங்கள் பார்த்துங்கன்னா தெரிஞ்சிருங்க. இப்போ பார்த்துங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கோம். ரெட் குறி மேலே வந்து அந்த ரெட் டாட் இருக்குது, பட் இது ஆக மாட்டேங்குது. லாங் ரேஞ்ச் ஆனால் கரெக்டாக அக்யூரிசி வீர மாதிரி இருக்குது. இந்த மிடில் ரேஞ்சில் வந்து அவ்வளோக்கா இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அந்த ரீகாயில் மட்டும் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஐயோ இறா கருப்பு சோக்கா, டே கருப்பு சோக்கா இறா, நீ நானும் அப்படியே அப்படியே பயிற்சி கிடப்பையில. நான் அழுத்தி பிடிச்சிருண்டா டே. அரே யார், ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ். ஸோ நாளை சந்திப்போம் என்று இந்த வீடியோ பிடிச்சிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஏ பிங்கி தாம்லா.